ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ஈஸியாக சிம்பிளாக நம்ம ஃபோனில் ஒரு கேமை வச்சு எப்படி பார்க்கலாம், எப்படி நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணும்போது எப்படி வந்து ஒரு கேமை பார்த்து நம்ம மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கேமை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரே ஒரு கேம் சொல்கிறேன், இனி வந்து கண்டினியூவாக நான் இதே மாதிரி கேம் வந்து பார்த்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கேம் வந்து ஆன்டி ஸ்ட்ரெஸ். இது வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து ஆன்டி ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸேஷன் டாய்ஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலே வந்து கேமை வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் அதோடய லோகோ இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கேமை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் கேமை வந்து நீங்கள் விளையாடலாம். இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி தான் அதோடய இது உள்ள ஸ்டார்ட் ஆகுது. இந்த கேமில் வந்து என்னென்னா நிறைய கேம்ஸ் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 கேம்ஸ் இருக்குது. நான் இல்லை ஃபஸ்ட்டு கேம் விளாண்டு கட்டுறேன். இதெல்லாம் வந்து பார்க்க உங்களுக்கு சின்ன பிளத்தனமாக இருக்கும். அதாவது அந்த பாக்ஸை வந்து அந்த ஸ்கொயர் பாக்ஸை வந்து சும்மா மேலே மேலே தள்ளி விட்டு அதை வந்து மேலே மேலே அடுக்கிறது இந்த மாதிரி தான். இதில் வர சவுண்ட்ஸ் எல்லாமே உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி சவுண்ட் ஃபிக்ஸிங் வந்து வச்சுருக்காங்க. கண்டிப்பாக விளையாண்டு பார்க்கும்போது மைண்ட் வந்து கொஞ்சம் ரிலீஃபாக தான் இருக்குது. இந்த கேம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு வீல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கீழே உள்ள வீலை வந்து நம்ம வந்து சுற்றிட்டே இருந்தோன்னா அதுலேருந்து ஒரு வீல் சவுண்டு வருது. அந்த வீல் சவுண்டுமே நம்ம மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு சவுண்ட் கொடுத்துருக்காங்க. இது நம்ம எல்லார் வீட்லேயுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேர் வீட்டு வாசல்லாம் தொங்க போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு சவுண்ட் கொடுக்குது. இது வந்து நம்ம நிறைய கேம் தனியாகவே விளாண்டுருப்போம். இந்த 1, 2, 3, 4 அப்படின்னு ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணுற கேம். நீங்கள் இந்த மாதிரி கேம் கூட நீங்கள் தனியாகவே இன்ஸ்டால் பண்ணி விளாண்டுருப்பீங்க. ஆனால் இதுவும் இதில் அவைலபிளாக இருக்குது. இதில் ஒரு 50 கேம்ஸ் இருக்குது. அதில் உள்ள பர்டிகுலராக நான் வந்து விளாண்ட கேம் ரொம்ப நல்லா இருந்த கேம் மட்டும் உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய கேம் விளாடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட் பண்ணுறது நிறைய கலர்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் வந்து ஒவ்வொன்றையும் கலரையும் வந்து டச் பண்ணிவிட்டு அதை டச் பண்ணும்போது நிறைய பெயிண்டிங் கலர்ஸ் வருது. இது வந்து நீங்கள் சாதாரணமாக உங்கள் ஸ்க்ரீனை வந்து மேலேயும் கீழேயுமே வந்து மூவ் பண்ணாலே இது வந்து அழகாக வந்து அங்கங்கே வந்து ஃப்ளை ஆகுது. இதோட சவுண்டுமே வந்து கேம் சவுண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதனால தான் இது வந்து எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு சவுண்டு வச்சு கொடுத்துருக்காங்க. இது நம்ம மீனுக்கு வந்து ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் மேலே உள்ளதுலேருந்து ஃபீட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து டச் பண்ணிங்கன்னா மேலேருந்து ஃபீட் ஆகுது. அதை வந்து மீன்கள்லாம் வந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு கேமு. நமக்கு வந்து இந்த ஃபிஷ்லாம் வந்து நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இதை வந்து ஒரு இதுவாக நல்லா இமேஜின் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருக்கிறதுல இதுதான் எனக்கு ரொம்ப காமெடியாக இருந்தது. என்னென்னா ஒரு உரல் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அதில் தட்டினா வந்து உரல் மாதிரியே ஒரு சத்தம், ட்விங் ட்விங் அப்படின்னு ஒரு சத்தம். இந்த சத்தம் கூட மைண்டுக்கு வந்து ஒரு ஒரு நமக்கு சிரிக்கிறதுக்கு ஒரு லாஃபிங் சவுண்ட் கொடுக்குற மாதிரி அது நல்லா இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு குண்டை வந்து நம்ம கீழே தள்ளி ஃபோனோட டிஸ்பிளேயை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது அது கீழே உருண்டு வந்து கீழே சேர்க்குற மாதிரி. இப்போ நம்ம நிறைய பேர் வந்து மைண்ட் ரிலாக்ஸேஷன் வந்து தேடுறோம். அந்த டைமில் வந்து ஃபோனில் இந்த மாதிரி ஒரு கேம் நம்ம விளாண்டோன்னு வச்சுக்கோங்களா, கண்டிப்பாக வந்து மைண்ட் ரிலீஃப் ஆகும். இப்போ அடுத்து பார்க்குறது வந்து என்னென்னா இந்த ஒவ்வொரு கேம்ஸும் வந்து நான் குட்டி குட்டியாக சொல்லிடுறேன். இந்த கேம் வந்து சேடாக இருக்குது. இதை வந்து நம்ம ரெண்டு கையையும் வச்சு டச் பண்ணி விரிக்கும் போது அது ஒரு சவுண்டு கொடுக்குது. நம்ம கோவமாக இருக்கும் போது இந்த சவுண்டு வந்து நிறைய பேர் போடுவோம், அந்த மாதிரி ஒரு சவுண்ட் கொடுக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து லெட்டர்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணுற மாதிரி ஒரு கேமு. அதாவது சட்டன் லெட்டர் வந்து ஃபஸ்ட்டே கொடுத்துட்றாங்க, அந்த லெட்டரை வந்து நம்ம தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி தான் அந்த கேம் இருக்குது. அவங்க வந்து கொடுத்துருக்கிறது வந்து பிளாக்ல வந்து ஹார்ட் போட்டு ஒரு லெட்டரை வந்து நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். நம்ம இது டச் பண்ண வந்து எல்லா லெட்டர்ஸ் வந்து மூவ் ஆகுது. நம்ம அந்த லெட்டர்ஸ் வந்து அடியில் இருக்கா இல்லைன்னா மேலே தான் இருக்கா இல்லை ஒரு லெட்டருக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கா அப்படின்னு நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி வந்து லெட்டர்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணுற மாதிரி ஒரு கேம் கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து ஒரு ரிலாக்ஸேஷனாக தான் இருக்கும். அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து நம்ம சாதாரணமாக ஒரு ஜிப்பை வந்து கலட்டுற மாதிரி, அதாவது மேலேருந்து ஜிப்பை நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி கீழே விட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஜிப் கலண்டுட்டே இருக்கும். அடுத்தடுத்து ஜிப் வந்துட்டே இருக்குது. நீங்கள் அதை வந்து கலட்டி கலட்டி விடுற மாதிரி ஒரு கேம். அது பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் சவுண்டு வர. இது வந்து நீங்கள் ஒரு கேரட்டை வந்து கட் பண்ணுற மாதிரி, நீங்கள் அந்த கத்தி வந்து நீங்கள் டச் பண்ணும்போது அந்த கேரட்டை வந்து அது வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக வந்து கட் பண்ணுது. அடுத்து நம்ம இதில் பார்க்க போகிற கேம்ஸ் வந்து என்னென்னா இது வந்து ஒரு ஆர்ட் பெயிண்ட் பண்ணுற மாதிரி ஒரு பென் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பிளாக் கலரில் வந்து நம்ம வந்து ஒரு நேம்ஸ் எழுதுனா கூட அது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஒரு மை வச்சு எழுதுகிற மாதிரி
மயிலிறகு வச்சு எழுதுகிற மாதிரி வித்தியாசமான ஒரு இது. இதில் வந்து நிறைய கேம் இருக்குது, நான் சட்டன் கேம் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய ஸ்டோன் இருக்குது. இந்த ஸ்டோனை வந்து நம்ம கீழே ட்ராக் பண்ணி அதுக்கு மேலே மேலே அடுக்கிற மாதிரி. இந்த கேம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் தான், ஏன்னா கீழே வந்து அடியில் வந்து பெரிய ஸ்டோன் இருக்கும், அப்புறம் சின்ன ஸ்டோன் வருது, அதுக்கப்புறம் பெரிய ஸ்டோன் வரும்போது அதை வந்து நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியல. அந்த மாதிரி ஒரு கேம் இருக்குது, இதுவுமே நல்லா இருக்குது, இது கூட நம்ம விளாடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு நிறைய பேர் பிடிக்கும், இந்த டூத் பேஸ்டெல்லாம் வந்துட்டு பிதிக்கு பிதிக்கு விளாண்டுட்டே இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி டச் பண்ண அதை வந்து ஸ்க்ரில் பண்ணும்போது அது வெளியே வந்துட்டே இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாமே மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக அவங்க செலக்டடாக வந்து நிறைய பேர் பண்ணுற ஹேபிட்டை வச்சு, கோவம் வரும்போது என்னென்ன பண்ணுவோமோ அதை வச்சு நிறைய பேர் பெண்ணை வந்து டக்கு டக்குன்னு அடிச்சுட்டே இருப்பாங்க. கோவம் வரும்போது கிளாஸ் ரூமில் பார்த்தா அவங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்த மாதிரி இந்த டிக் டிக் சவுண்டு பின்னாடி அந்த பென் சவுண்டு அப்படியே கொடுத்துருக்காங்க இந்த கேமில். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆணி அரைகிற மாதிரி, ஆணி வந்து சட்டன் ஆணி கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம டச் பண்ணும்போது அந்த ஆணி வந்து அரையுது, இந்த மாதிரி வந்து கேமு. இதெல்லாம் வந்து அதோட சவுண்டு தான் நம்மளோட மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக, இந்த சவுண்டை வச்சு தான் நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேம் வந்து உங்கள் ஃபோனில் இருக்கும்போது உங்களுக்கு நல்லாவே ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஷேவ் பண்ணுற மாதிரி, அதுவே வந்து ஷேவ் க்ரீம்லாம் போட்டுறது நம்ம வந்து சடன் சும்மா சேவ் பண்ணுற மாதிரி வந்துட்டு, இப்போ லாக்டவுன் பீரியட்லலாம் வந்து இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறோம், பட் ஆனால் வீட்டிலே இருக்கும்போது அந்த டிப்ரெஷன் ஆகாமல் அதை மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கேம் வந்து நம்ம ஃபோனில் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இது சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம், பட் ஆனால் இது வந்து கண்டிப்பாக அந்த சவுண்டு வந்து உங்களை மைண்ட் ரிலீஃப் பண்ணும். நான் வந்து என் பர்சனல் ஒப்பீனியனாக உங்களை சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது ஒரு மைண்ட் ரிலீஃபாக கொடுக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு மிஷின் மாதிரி, நீங்கள் இதுக்குள்ளே வந்து வெஜிடபிளை வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது அதெல்லாம் ஸ்லைஸ் ஸ்லைஸாக வந்து வெளியே வந்து அந்த பிளேட்டில் விழுது. ஃபஸ்ட்டு வந்து குக்குமர் கட் பண்ணிச்சு, இப்போ வந்து கேரட் கட் பண்ணுது, இந்த மாதிரி வந்து ஒரு கேம் இருக்குது. இதில் வர்ற சவுண்டுமே கொஞ்சம் வித்தியாசமான சவுண்டு தான், இதில் உள்ள கேமில் ஒவ்வொரு சவுண்டுமே வந்து வித்தியாசமான சவுண்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப டேர்ட்டியாக கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி, ஸ்க்ரப் வச்சு க்ளீன் பண்ணுற மாதிரி வந்து அதுலேயே அந்த ஸ்க்ரப் சவுண்டுமே வருது. அந்த க்ளீன் பண்ணும்போது நம்ம வந்து எத்தனை பர்சன்ட் வந்து க்ளீன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அந்த பர்சன்டேஜ் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஒரு வாட்டி பர்சன் நம்ம வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அடுத்த இது நமக்கு காட்டுது, இந்த மாதிரி ஒரு ரிலீஃபான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தண்ணியில் வந்து கள்ள தூக்கி எரிஞ்சு விளாடுவாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இதுலேயுமே வந்துட்டு தண்ணியில் வந்து கள்ள தூக்கி போடுறது, அது எவ்வளோ தூரத்தில் போய் விழுது அப்படிங்கிற மாதிரி இந்த கேமு. அப்புறம் கான்ல வந்து நம்ம நிறைய பேர் வந்து கான் நிறைய பேருக்கு பிடிக்கும், அதை வந்து எப்படி வந்து எடுத்து பிரித்து எடுக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. ஒரு கான் பிரித்தோன்னா அடுத்த கான் வந்து அடுத்த மாதிரி வருது, இந்த மாதிரி நிறைய கேம் இருக்குது. அப்புறம் நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் கொடுத்துருக்காங்க, அந்த பவுல் குள்ளே சட்டன் வாட்டர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து உங்கள் டிஸ்பிளே வந்து அட்ஜஸ்ட் பண்ண அந்த பவுல் உள்ள வாட்ரு வந்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகுது, உங்களோட ஸ்க்ரீனோட மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெயில் பாலிஷ் வந்து போடுவோம்ல, இதெல்லாம் வந்து மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக நம்ம வந்து அதுலேயே வந்து நம்மளோட டச் பண்ணும்போது அதுவே வந்து நெயில் பாலிஷ் வந்து நம்ம நெயிலுக்கு போட்டுவிடுது. ஸோ அந்த பெர்ஃபெக்ஷன் நம்மளோட கான்சன்ட்ரேஷன் வந்து அதில் போகும்போது மைண்ட் வந்து ரிலீஃப் ஆகும் அப்படிங்கிற ஒரு மெத்தடில் தான் இந்த மாதிரி கேம்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் நெயில் பாலிஷ் போடும்போது உங்களோட மைண்ட் வந்து அதை நோக்கி இருக்கும், அப்போ வந்து நீங்கள் மைண்ட் ரிலாக்ஸேஷனில் வந்து ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த குவைட் பேக் எல்லாமே வந்துட்டு எல்லாமே நீங்கள் வந்துட்டு பே பண்ணி விளாட்ற மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் நீங்கள் இதில் வந்து ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய கேம் வந்து அன்லாக் ஆகுது, நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இதில் உள்ள கேமிங் கூட விளாடலாம், இல்லை வந்து உங்களுக்கு பை பண்ணி வாங்கி விளாடணுன்னாலும் விளாடலாம். இதுலேயும் ஒரு சட்டன் ஒரு 25 கேம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நானும் அதில் வந்து பை பண்ணிலாம் வாங்கலை, அதில் மேலே உள்ள கேம்ஸே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சடன் நம்ம உங்கள் ஃபோனில் வந்து ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறீங்க அவ்வளோதான், உங்களுக்கு பிடிக்கலனா அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம் அவ்வளோதான். பட் ஆனால் இது வந்து கண்டிப்பாக இந்த டைமில் டிப்ரெஷனாக இருக்கிற டைமில் நிறைய பேர் வந்து ரொம்ப ரொம்ப டிப்ரெஷனாக ஃபீல் பண்ணுற டைமில் இந்த கேம் வந்து நமக்கு நல்ல ஒரு எப்படி சொல்கிறேன், நமக்கு ஒரு நல்ல ஒரு பார்ட்னராக இருக்கும். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.